மோடி தங்கிய ஹோட்டலில் 80 லட்சம் மோசடி, ஹோட்டல் நிர்வாகம் எச்சரிக்கை. அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது, மைசூரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பிரதமர் மோடி தங்கிய ஹோட்டலுக்கு தர வேண்டிய 80 லட்சம் ரூபாய் பாக்கிக்கு ஹோட்டல் நிர்வாகம் கெடு வைத்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கர்நாடக மாநிலம் சம்ராஜ் நகர் மாவட்டம் குண்டலுப்பேட்டையில் உள்ள பந்திப்பூர் வனப்பகுதியில் தேசிய புலிகள் காப்பகத்தில் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றார். மோடி பொன்விழாவில் பங்கேற்றதுடன் பந்திப்பூர் வனப்பகுதியில் சவாரி சென்று வனவிலங்குகளை பார்த்து ரசித்தது. வனவிலங்குகள் பறவை தனது கேமராவில் படம் பிடித்தார். இதனையொட்டிதான் பிரதமர் மோடி மைசூரில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவருடன் வந்த அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளும் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தனர். விழா கொண்டாட்டத்திற்கான செலவு 6 கோடி ஆகும். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கான தொகை 3 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டது. பிறகு கூடுதல் நிகழ்ச்சிகள் சேர்க்கப்பட்டதால் செலவு தொகை 6.33 கோடியாக மாற்றப்பட்டது. இதுவரை 3 கோடி தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதமர் மோடி, வனத்துறை அதிகாரிகள், பாதுகாவலர்கள் மைசூரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியதற்கான கட்டணத் தொகை 80 லட்சம் ஆகும். ஆனால் ஓராண்டுக்கு மேலாகியும் இதுவரை ஹோட்டலில் தங்கியதற்கான கட்டணம் செலுத்தப்படவில்லை என தெரிகிறது. மேலும் வனத்துறை, பிரதமர் மோடி மற்றும் அதிகாரிகள் ஹோட்டலில் தங்கியதற்கான செலவுகளை மாநில அரசுதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. எனவே கர்நாடக அரசுதான் ஹோட்டலுக்கான தொகையை செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆயினும் இதுவரை கர்நாடக அரசு ஹோட்டலுக்கான பாக்கி தொகையை செலுத்தவில்லை. அது மட்டுமில்லாமல் மைசூரில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் நிர்வாகம் கர்நாடக வனத்துறைக்கு எழுதிய கடிதத்தில், எங்கள் ஹோட்டலில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் சலுகைகளை பயன்படுத்தியதற்காக கட்டணம் 80 லட்சம் செலுத்த வேண்டும். ஓராண்டாக அந்த கட்டண பாக்கியை செலுத்தாமல் இருப்பதால் 18% வட்டியுடன் 94,40,000 செலுத்த வேண்டும். வருகிற 1ஆம் தேதிக்குள் இந்த தொகையை செலுத்தாவிட்டால் சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் இது கர்நாடக அரசுக்கு இக்கட்டான நிலையை ஏற்படுத்தி உள்ளது. பிரதமர் மோடி தங்கிய பிரபல நட்சத்திர ஹோட்டலின் கட்டண பாக்கி விவகாரம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் லோக்சபா தேர்தல் நேரத்தில் ஏற்கனவே பாஜக மீது பல்வேறு புகார்கள் அடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் மோடி மீதே பகீர் குற்றச்சாட்டு வந்திருப்பது தேர்தல் நேரத்தில் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது.